சட்டி அடுப்புல வச்சு தேங்காய் எண்ணெய் விட்டு ஜீரகம் வத்தல் கருவேப்பிலை அப்புறம் சின்ன உள்ளிய குட்டி குட்டியா நறுக்கி அதை நல்லா வதங்க விட்டுக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரம் நாம பூசணிக்காவை கட் பண்ணி அதை வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிறோம். பூசணிக்கான இந்த பூசணி மஞ்சள் பூசணி இந்த பூசணியை நம்ம கட் பண்ணி இந்த பேஸ்டை நிர வெட்டலாம். இந்த நேரம் நம்ம அடுப்பு சிம்ல வச்சிடலாம். மஞ்சள் பூசணியோட பயன்கள் பார்த்தீங்கன்னா இதுல அதிக அளவில் நார்ச்சத்து காணப்படுது. அதனால நமக்கு செரிமானம் மிக எளிதாக நடைபெறும். அதனால உடல் எடை குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அடிக்கடி இதை சாப்பிடலாம். அதுக்கப்புறம் அதிகமான தாது உப்புக்கள் விட்டமின் ஏ சிஇ போன்ற சத்துக்கள் கொண்டதுதான் இந்த மஞ்சள் பூசணி. கொஞ்சம் நேரம் ஆன பிறகு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கலாம். தேங்காய் பால் உடம்புக்கு மிக ரொம்பவும் நல்லது. சருமத்துக்கு பொலிவு தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை முறுக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் பூசணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் பூசணி தயார். இது இட்லி தோசை இடியாப்பம் சோறு போன்ற உணவுகளுக்கு கூட வச்சு சாப்பிடலாம். இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான ஒரு உணவு. நாம நார் ருசிக்காக சாப்பிடக்கூடாது, உடல் ஆரோக்கியத்திற்கான உணவை சாப்பிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்கறவங்க பரித்ராணா டேகுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. என்ன மறந்துட மாட்டீங்கல்ல.